யாரெல்லாம் விசுவாசித்து கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு இணைந்து நீங்களும் அதிக சத்தமாய் நான் செழிப்பேன், ஐஸ்வர்யவனாவேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கர்த்தர் என்னை எல்லா ஜாதிகளுக்கும் மேன்மையாக வைப்பார், என் தேவன் என் வேலையின்படி அல்ல என் கை பலனின்படி அல்ல தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னை ஆசீர்வதிப்பார். அப்புறம் சொல்லுது, உன் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றும்படிக்கு இப்பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான கைகளை தட்டி. எதுக்கு தெரியுமா? உங்க அப்பாக்களுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு. அதனாலதான் சொல், நம்ம நம்மளை பார்க்கவே கூடாது. என் பணம், என் வேலை, என் நீதி, என் பரிசுத்தம் சொல்லுவார். உன் பரிசுத்தம்லாம் அழுக்கான கந்த. உன் பரிசுத்தத்தை வச்சு உன்னை ஐஸ்வர்யவனாக்கன வல்ல உங்க அப்பனுக்கு நான் ஆணையிட்டு இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, ஞானத்தை, புத்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் உங்கட்ட இல்லைங்க, அங்கிருந்து வரணும். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? நீங்கள் பலனை வச்சாரா அடித்து முடித்து சம்பாதிப்பீங்க, பிரச்சனையாகி போடுறோம். ஆனால் அவர் அதே வழியை வச்சிருக்கிறார், ஆனால் பிரச்சனையே இருக்காது. பிரச்சனையே இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து சேரும், களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். சொல்லவா?